السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات. قال النبي صلى الله عليه وسلم: من قتل عصفورا فما فوقها بغير حقها سأل الله عنها يوم القيامة. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏன இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அருளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 25ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ்வுடைய ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து அதிகம் அதிகம் நல்ல மலர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு: அமைதியோ அமைதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனித காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள்: ரப்பிஜ் அல் ஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ், இந்த ஊரை, இந்த மக்கா நகரத்தை நீ அம்னுள்ளதாக, அமைதியானதாக, நிம்மதி அளிப்பதாக நீ ஆக்குவாயாக. அதற்கு பிறகுதான் கேட்டார்கள், வர்ஸுக் அஹ்லஹு மினத் தமரத். இந்த ஊர்வாசிகளுக்கு நீ எல்லா விதமான பழ வர்க்கங்களையும் பொருளாதாரத்தையும் நீ வழங்குவாயாக. பொருளாதாரத்தை பிற்படுத்திவிட்டு முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பது ஹாதா பலதன் ஆமினா, இதை நிம்மதியான நகரமாக, அமைதியுள்ள நகரமாக யா அல்லாஹ் நீ ஆக்குவாயாக. எவ்வளவுதான் நமக்கு பணங்காசுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஒருவரிடத்தில் அமைதி குலைந்து போனால், நிம்மதி இல்லாமல் போனால், எவ்வளவு பணங்காசுகள் இருந்தாலும் அது எந்த விதமான சந்தோஷத்தையும் தராது. நாடே வாய்ப்பிழந்து பார்க்கிற ஒரு திருமணம், அந்த திருமணத்திற்காக பல லட்சம் கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அப்படி ஒரு திருமணத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது என்கிற அளவுக்கான ஒரு திருமணம். பார்ப்பவர்களே மூக்கு மேல விரல வச்சு, பா இப்படி எல்லாம் பண்ணா அவன் என்ன சந்தோஷமா இருப்பான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நினைக்கும் போது மணமகன் சொல்கிற வார்த்தை: எவ்வளவுதான் எனக்கு பணங்காசுகள், உலகத்தின் டாப் டென்னுக்குள்ள நான் இருந்தாலும் கூட, பணக்காரனாக இருந்தாலும், எங்க அப்பா மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட, எனக்கு நிம்மதி இல்லை, நான் ரொம்ப சிரமப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறார். என்ன கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, சொகுசு கார்கள் இல்லையா, அதெல்லாம் இருக்கு, பின்ன என்ன கஷ்டம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை. வாழ்க்கையில் அமைதி குலைந்து போனால், நிம்மதி இல்லாமல் போனால், எவ்வளவுதான் இருந்தாலும் அது நிச்சயமாக பலன் தராது. ஒரு ஆடு பசியோடு இருக்கிறது,
அந்த ஆட்டுக்குண்டான புல்கட்டுகள் ஆட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டாச்சு. இப்ப அந்த அகோர பசில அந்த ஆடு புல்ல மேயணும், புல்ல சாப்பிடணும். ஆனா நேர் எதிரில் ஒரு ஓநாயர் கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அது அதை விட பயங்கர பசில இருக்கு. அவுட்டு விட்டோம்னா ஆடு காலி. ஓநாயை எதிரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஆட்டுக்கு நீங்க என்னதான் அதுக்கு பிடித்தமான தீனி போட்டாலும் கூட அந்த ஆட்டால நிம்மதியா சாப்பிட முடியும். சாப்பிடும் போதே இதை பார்க்கும், ஆஹா சாப்பிடவா வேணாவா, போறது போனோம், எதுக்கு சாப்பிடணும், தேவையில்லாம ஒரேடியா போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறான், ஓனாயை விட்டு நம்மள கடிக்க விட போறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானில கூட அறுக்கப்படுகிற ஆட்டுக்கு மாட்டுக்கு முன்னால் கத்தியை காட்டக்கூடாதுங்கிறாங்க. கத்திய காட்டினா அதனுடைய நிம்மதியே போயிடும், அது சந்தோஷமா போயிடும். அது சந்தோஷமா நம்மளோட பழகி, அது சந்தோஷமா நம்மளோட இருந்து, இவன் எந்த விதத்திலயும் நமக்கு தீங்களிக்க மாட்டான் எல்லா விதமான நம்பிக்கையோடு இருக்கும் போது கத்திய காட்டினா கத்திய காட்டின உடனே எடை குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால நிம்மதி இருக்காது, அதனுடைய நிம்மதி குறைஞ்சு போயிடும், குறைஞ்சிடும். அப்ப யாருக்கும் எதற்கும் முதல்ல தேவை நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. இந்த அமைதியும் நிம்மதியும் கிடைச்சா மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரை பார்த்து விட்டால் திரையை பார்த்து இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாமி வத் தௌஃபீக் லிமா யுஹிப்பு வயர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா, யா அல்லாஹ் இந்த பிறை எங்கள் மீது நிம்மதியை தரும். அம்னு தான் ஃபர்ஸ்ட், அமைதி தான் முதல்ல, ஃபர்ஸ்ட் அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பில் அம்னி வல் ஈமான், எங்களுக்கு நிம்மதியையும் ஈமானையும் இந்த பிறையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்க செய். அப்படின்னா புற பிறந்துச்சு, இந்த மாசம் ஃபுல்லா நாங்க நிம்மதியா வாழணும், எங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும், அமைதி ஏற்படணும், ஈமானோட வாழணும், சலாமா சலாமத்தோடு இருக்கணும், ஒல் இஸ்லாம் இஸ்லாமோடு வாழணும், ஒத் தௌஃபீக் உன்னுடைய எல்லா விதமான உபகாரங்களும் கிடைக்கப்படணும், லிமா யுஹிப்பு வயர்தா நீ பிரியப்படுகிற நீ விரும்புகிற அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கணும், ரப்புனா வ ரப்புக்கல்லா நீதான் எங்களுடைய ரப்பு, நீதான் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ். அந்த சந்திரனை பார்த்து எங்களுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இப்போ ஒவ்வொரு மாசமும் பிறை பறந்த உடனேயே ஸல்லல்லாஹு கேட்கிற துவா என்ன, அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னு, யா அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு அமைதியான மாதமாக ஆக்குவாயாக, பிரச்சனை இல்லாத மாதமாக ஆக்குவாயாக, சந்தோஷத்திற்குரிய மாதமாக ஆக்குவாயாக என்பதுதான் கேட்கிறாங்க. ஒரு தாய் குழந்தைய கருவுல உண்டாகி இருக்கிறான்னு வச்சுங்களேன், இப்ப சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் விருப்பப்படுற கொடுங்க கர்ப்பஸ்திரிக்கு, கவலையில குற்றாதீங்க, கர்ப்பஸ்திரி கவலைப்படக்கூடாது, பிள்ளைத்தாச்சி கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக்கி வைங்க சந்தோஷம் அப்படிம்பாங்க. ஏன் மற்றவங்களாம் கவலைப்படலாம், அந்த மட்டும் கவலைப்படக்கூடாதா, அது என்ன நியாயம் அப்படின்னா, அந்த தாயுடைய கவலை தாயோட போகாது, அது வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தைய பாதிக்கும். குழந்தை அந்த காலகட்டத்திலேயே வயிற்றுக்குள்ள இருக்கிற காலகட்டத்திலேயே கவலையினுடைய பாதிப்போடு வளர்ந்தால் பிறக்கும் போது குழந்தை இடத்தில் அந்த பாதிப்பு தெரியும். முழுமையான குழந்தையா பிறக்காது, ஏதாவது குறை இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா இந்த தாய் அந்த குழந்தையை சுமக்கிற காலத்துல சுமந்த நேரத்துல சந்தோஷமா இல்லை, நிம்மதியா இல்லை, பிரச்சனைக்குரியவளா இருந்திருக்கிறா. பிரச்சனை வந்தா சாப்பிட முடியாது ஒழுங்கா, பிரச்சனை வந்தா ஒழுங்கா தூக்கம் வராது, பிரச்சனை இருந்தா நிம்மதி இருக்காது. இந்த சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் இல்லாமல் போனாலே குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும், குழந்தைக்கு தூக்கம் இருக்காது, குழந்தைக்கு சரியான உணவு சரியான ஆகாரம் கிடைக்காது. அப்ப சரியான ஆகாரம் குழந்தைக்கு கிடைக்கலன்னா அது திருப்திகரமான குழந்தையா வளராது. உருவ அமைப்புல உருவத்துல குறைபாடுகள் இருக்கலாம், மனதளவில் அந்த குழந்தைக்கு குறைபாடுகள் ஏற்படலாம், கவலையோடு அந்த குழந்தை கவலையை சுமந்தே பிறக்கிறது. கருவறையில் கற்கும் கலை கல்லறை வரை அப்படிங்கிற மாதிரி கருவறையில் அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற அந்த கவலை எது வரைக்கும் நீடிக்குது,
அதனால நம்ம நம்ம செலவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா உடனே அம்மாவை போய் திட்டக்கூடாது. என்ன இப்ப வயிற்றுல வச்சுட்டு என்னென்ன பாடுபட்டியோ தெரியல, வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போச்சு. வயிற்றுல வச்சிருக்கும் போது சந்தோஷமா இருந்திருக்க கூடாதா? அத்தா என்ன பண்ணார், நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. அதுதான் நமக்கு எழுதுறது நடக்குது அவ்வளவுதான். ஆனால் உண்மையில் அந்த பாதிப்பு எங்க இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை சொல்ற உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இதை மறக்கப்பதற்கு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் மறந்து நமக்கு அமைதியை கிடைக்கணும், அவனுக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை போட்டா போதும். ஒரே ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை போட்டா கண்டிப்பாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை கஷ்டம் எல்லாம் ஒளிஞ்சு போய் உண்மையில் அமைதி பிறகு உண்மையில் நிம்மதி கிடைக்கும். அது என்ன தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா உபாலி அலா அய்யு ஹாலின் அஸ்பஹ்து அலா மா உஹிப்பு அவ் அலா மா அக்ரஹு. நாளைக்கு காலையில நான் எப்படி இருப்பேன் என்பதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் விருப்பப்படும்படி நாளை காலை எனக்கு அமையுமா அல்லது நான் வெறுக்கும்படியாக நாளை காலை எனக்கு அமையுமா தெரியாது. நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்மையிலே நாளை காலையில நான் அப்படியே இருந்தா சந்தோஷம், ஆனா நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு மாற்றமாக கூட நடக்கலாம். நைட்டோட நைட்டா ஒரு சின்ன அட்டாக் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப நெருக்கமானவங்க வஃபாத்துடைய செய்தி வந்துருச்சு, பொருளாதாரத்துல திடீர் நஷ்டம் வந்துருச்சு, நைட்டோட நைட்டா ஏரியா திறந்து விட்டா தண்ணி வந்து எவ்வளோ. காலையில எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. நாம விரும்பும்படி காலையில் இருப்போமா அல்லது நாம் வெறுக்கும்படி காலையில் இருப்போமா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், நைட் படுக்கும் போது கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, நமக்கு கவலையை மறக்கணும்னு சொன்னா கலாவை ஏற்கணும். கவலையை மறக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த மாத்திரை என்ன கலா, அல்லாஹ் நம்ம தலையெழுத்துல எழுதி இருக்கிறோம் கலா, இதுதான் நம்மளுடைய தீர்வுன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல, அதை ஏக்க பழகணும். இதுதான் எனக்கு இதை விட்டு கைவிட்டு போச்சே, கைவிட்டு போறதுதான் கலா. இதுல ஏதோ ஒரு கயிறு வச்சிருக்கா, ஏதோ ஒரு சந்தோஷம் நிம்மதி வச்சிருக்கா, அதனாலதான் இது நடக்குது. ஐயோ போயிடுச்சே நினைச்ச கவலை வரும், எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் அவனுக்கு போயிடுச்சே அப்படிங்கும் போது கவலை வரும். ஆனா அதே சமயத்துல இது எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரே கிடையாது, இது அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் தான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது அவனுக்கே போயிருக்குன்னு நினைச்சு பாருங்க கவலை இருக்கும். இந்த ஒரே ஒரு வழி இருக்க, இந்த ஒரு வழி நமக்கு ஏற்படுகிற எல்லா கவலைக்கும் இல்லாம இருந்து, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் சரி, புள்ள நமக்கு பாதகமா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியில பிரச்சனை இருந்தாலும் சரி, உறவுகள்ல கஷ்டங்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், நொடியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த எண்ணம் மட்டும் நம்முடைய மனசுல இருந்தா அல்லாஹ் இதைத்தான் எனக்கு நாடி இருக்கான், இதுதான் என்னுடைய கலா, அதுதான் நடக்கிறது என்கிற நம்பிக்கை இருந்தா கவலை நிச்சயமாக நமக்கு வராது. அதை சொல்லிட்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏன் நான் கவலைப்பட மாட்டேன் தெரியுமா, இன்னொரு ரூட்டு, ஃபீமா உஹிப்பு அவ் ஃபீமா அக்ரஹ், எனக்கே தெரியாது நான் விரும்புறதுல தான் எனக்கு ஹைர் இருக்கா அல்லது நான் வெறுக்கிறதுல எனக்கு ஹைர் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் நினைச்சது நடக்கல அதனால எனக்கு பிரச்சனை, அதனால எனக்கு பிரச்சனை, அதனால எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறேன். ஆனா உண்மையிலேயே அது என் கைவிட்டு போனதுலதான் எனக்கு ஹைரு அப்படின்னு அல்லாஹ் நினைச்சிருக்கான். அதனால எதுக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய கலா மேல நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் எனக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதுதான் நம்முடைய அமைதிக்குண்டான வழி. எந்த பிரச்சனையில இருந்தும் நமக்கு ஒரு தீர்வு வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும்னா முதல்ல இது கலா என்று நம்பணும். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ் இப்படித்தான் நாடி இருக்கான், இது நடக்குது என்பதை நம்பணும். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் பெரிய கோடீஸ்வரர், அப்ப அவர் கால்நடையாகவே நடந்தே ஹஜ்ஜுக்கு போறார். எதிரில சந்திக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, இவ்வளவு கஞ்சனாவா இருப்பீங்க அப்படித்தானே பாக்கணும், நல்ல பெரிய பழகாரன்,
பணக்காரர் பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்ணி டக்குன்னு போய் இறங்கணுமா, ஹஜ் முடிச்சோமா, அடுத்த பிளைட் ஏறி வந்தோமா, இப்பதான் குறைஞ்சு போச்சு, 40 நாள் ஹஜ்ஜுங்கிறது 20 நாள் ஹஜ் ஆச்சு, இப்ப அதுவும் போய் 5 நாள் ஹஜ்ஜாலாம் வரப்போதாம், 5 நாள்ல ஹஜ்ஜ முடிச்சுட்டு 6வது நாள் வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிலாம் காலங்கள் சுருங்குது. எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா ஹஜ்ஜ முடிச்சிடலாம். இப்ராஹிம் இப்னு ஆதம் பெரிய கோடீஸ்வரர், கோடீஸ்வரர் நடந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறார். எதிர பார்த்தவர் கேட்டாரா, ஏதோ பெரிய கோடீஸ்வரனாச்ச, நீங்க எதுக்கு நடந்து போறீங்க, ஏதாவது சவாரியில போட வேண்டியதானே, குதிரையில ஒட்டகத்துல அந்த காலத்துல இருந்த பிரயாணங்கள்ல போக வேண்டிய, அப்படி போக வேண்டியதானே, ஏன் நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ராஹிம் இப்னு அதம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, லீ மராக்கிபுன் கதீரா லா தராஹா, நீங்க என்ன பாக்குறதுக்கு நான் நடந்து போற மாதிரி தெரியுது, ஆனா உண்மையிலே எனக்கு பல வாகனங்கள் இருக்கு, எனக்கு பல வாகனங்கள் இருக்கு, நான் வாகனத்துலதான் போய்கிட்டு இருக்கேன், நடக்கல. சில பேர் அப்படிதான் பேசுவாங்க, இப்ப என்ன பேசுறாங்கன்னே புரியாது, ரொம்ப யோசிச்சாதான் புரியும். ஓப்பனா அவர் காலால நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவரை போய் ஏன் நீங்க நடந்து போறீங்க, ஏதாவது குதிரையில போலாமே, ஒட்டகத்துல போலாமேண்டா, அவர் என்ன பதில் சொல்றாரு, நான் ஆல்ரெடி ஒட்டக குதிரையில தான் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு பல வாகனங்கள் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கு அது தெரியல அப்படின்னார். அப்ப இவர் கேட்டார், மாஹிய, அது என்னது, என்ன மராக்கிபுகள் உங்கள்ட்ட இருக்கு, என்ன வாகனங்கள் இருக்கு? அப்ப இப்ராஹிம் இப்னு அதம் அவங்க சொல்றாங்க, இதா நசலத் லீ முசீபத்துன் ரகிப்து மர்கப சபர், எனக்கு ஏதாவது முசீபத்துகள் வந்தா, ஏதாவது பிரச்சனைகள் வந்தா, நான் உடனடியாக சபுர் என்கிற வாகனத்துல ஏறிக்குவேன். அது ஒரு வாகனம், அது ஒரு வாகனம், என்ன வாகனம், சபுர் என்கிற வாகனம். சபுர் என்கிற வாகனத்துல ஏறிட்டா எனக்கு எது தெரியாது, வந்த முசீபத்து தெரியாது. முசீபத்து அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்திருக்கு, என்ன செய்யணும், சபுர் செய்யணும், வேற வழி, ஐயோ எனக்கு வந்துருச்சு, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சு, புலம்புறதுனால ஏதாவது நடக்க போதா, அல்லாட்ட கையேந்தலாம், அல்லாட்ட ஆளலாம், அல்லாட்ட கேட்கலாம், அதை விட்டு போட்டு ஊரெல்லாம் போய் புலம்புறதுனால, ஊரெல்லாம் போய் சொல்றதுனால அதுக்குண்டான தீர்வு கிடைச்சிருப்போதா, தீர்வு கிடைக்காது. அப்ப எனக்கு பிரச்சனை வந்தா, எனக்கு முசீபத்து வந்தா, நான் என்ன செய்யணும், சபர் என்கிற வாகனத்துல ஏறணும், நான் கரெக்டா தான் அதுலதான் போவேன். எனக்கு ஏதாவது சந்தோஷம் வந்தா, அல்லாஹ் எனக்கு ஏதாவது நியமத்துகளை தந்தா, உடனடியாக தலகால் தெரியாம ஆடமாட்டேன், என்ன விட்ட ஆள் இல்ல, நான் தான் பெரிய பணக்காரன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு யாரை மதிக்காம, நம்ம கீழ் உள்ளவங்களை மதிக்காம அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். அல்லாஹ் அந்த நியமத்துகளை தந்தா உடனடியாக சுக்குர் என்கிற வாகனத்துல ஏறிடுவேன், நன்றி செலுத்துதல் என்கிற வாகனத்து, அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நீ இவ்வளவு எனக்கு தந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம், சுக்குர். சுக்குர்னுடைய வெளிப்பாடு என்ன, ஜக்காத்தை சரியாக முறைப்படி கொடுக்கிறது, சதக்காக்கள் செய்வது, அடுத்தவர்களுக்கு உதவுவது, இதெல்லாம் சுக்குருடைய அடையாளம், நன்றி செலுத்துவதனுடைய அடையாளம். இப்ராஹிம் அதிகம் சொல்றாங்க, அப்ப எனக்கு அல்லாஹ் ஞாபத்தை தந்தால் நான் சுக்குர் என்கிற வாகனத்தின் மீது அமர்ந்து கொள்வேன். ஏதாவது எனக்கு அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய தக்தீர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்ன நடந்தாலும் சரி, நான் உடனடியாக ரிலா பொருத்தம் என்கிற வாகனத்தில் ஏறிக்கொள்வேன். புரிஞ்சிக்கணும், வேற வழி கிடையாது, நான் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்ட்ட நாம கேட்கறது எது, யா அல்லாஹ் உடைய பொருத்தத்தை தான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெருசு, அல்லாஹ்வுடைய பாசம் வேணும், அன்பு வேணும், பொருத்தம் வேணும். சரி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும்னா முதல்ல நாம அவன் தர்றத புரிஞ்சணும் இல்ல. ஒரு சூஃபி அழகா கேட்பாங்க, நீ மட்டும் அல்லாஹ் கொடுத்தத பொருந்தி கொள்ள மாட்டே, அல்லாஹ் மேல நீ ரிலா இல்லாம இருப்ப, ஆனா அல்லாஹ் ஓ மேல ரிலாவோட இருக்கணுமா, இது என்ன நியாயம்? எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும், அல்லாஹ்வுடைய அன்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படும், நியாயமான ஆசை, தப்பு கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்தானோ அதை நாம ஏற்கணும் இல்ல, அந்த ரிலா, அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்தி கொள்கிற ரிலா நமக்கு வேணும். நாம முதல்ல ரிலாவோடு இருந்தா அல்லாஹ்வுடைய ரிலா நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்ராஹிம் இப்னு அதம் சொன்னாங்க. இப்படி எனக்கு பல வாகனங்கள் இருக்கு, ஆனா நீ பாக்குறதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்,
நடந்து போற மாதிரியே தெரியுது. நடந்து போவ ஏதாவது கையில கல்லுல காலு குத்துது, முள்ளு குத்துதா, அலஹம்துலில்லாஹ் இன்னால் இல்லாத என்னாஜுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போவேன். போற இடத்துல யாராவது சாப்பாடு கொடுத்தாங்களா, அலஹம்துலில்லாஹ் சந்தோஷம், சாப்பிடுவேன், அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வேன். போற வழியில ஏதாவது வைத்தால போய் ரெண்டு நாள் நடக்க முடியாம போச்சா, அல்லாஹ்வுடைய கலா இதுதான். இப்ப நான் எத்தனை வாகனத்துல போய்கிட்டு இருக்கேன், நீ என்னை பார்த்து நடக்கிறியான்னு கேட்கிறியே அப்படின்னு இப்ராஹிம் அதிகம் அவர்கள் கேட்டாங்க. அப்ப ஃபக்கால லஹுர் ரஜுல் சிர் மா அலா பரக்கத்தில்லா, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, சரி நீங்க சொல்றதெல்லாம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வாகனங்கள், நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அந்த உலகத்துக்குள்ள எல்லாம் வரல, நான் யதார்த்தத்துல இருக்கேன், யதார்த்தத்துல நான் இப்போ மக்காவுக்கு தான் போறேன், ஹரமுக்கு தான் போறேன், என் வாகனத்துல நீங்க வர்றீங்களா அப்படின்னு இப்ராஹிம் இப்னு அதுகம் அவர்களை கேட்கும் போது இப்ராஹிம் இப்னு அதுகம் சொன்னாங்க, நீ ராக்கிபாவே இரு, நீ பிரயாணத்துல வாகனத்திலேயே போ, எனக்கு இந்த வாகனங்களே போதும், நான் நடந்தே போறேன்னு மிகப்பெரிய கோடீஸ்வரர் எப்படியே போனார் ஹஜ்ஜுக்கு, நடந்தே போனார். ஏன்னா அவர் தெரிந்தார் இந்த நடையின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிலாவை என்னால் பெற முடியும் என்று நம்பினார். ஹரமுக்கே போயிட்டோம், ஹஜ்ஜுக்கே போயிட்டோம், உம்ராவுக்கே அல்லாஹ் வாய்ப்பு தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அங்க போன பின்னாடி பல சலுகைகள் இருக்கிறவருக்கு, நாம தான் காபால போய் சுத்தணும்லாம் தேவையில்லை, காசை கொடுத்தா தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்கு, இல்லைன்னா பைக் ஓட்ட தெரிஞ்சா காசை கொடுத்தா பைக்லயே தவாஃப் செஞ்சிடலாம், மேல போய் பைக்ல உட்காந்து செல்ல ஜாலியாகவும் இருக்கும், தவாஃப் செஞ்ச மாதிரி ஆயிடும், அப்படியே ஓட்டலாம். இப்ப அதையும் தாண்டி இன்னொரு மெத்தேடு ஹரம்ல கொண்டு வந்துட்டாங்க, காரு, ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் உட்கார்ற மாதிரி நீட்டா காரு, கார்ல உட்கார்ந்தா போதும், ஏழு சுத்து செல்லுன்னு சுத்தி விட்டுருவா முடிஞ்சு போச்சு, தவாஃப் செஞ்சாச்சு. கார்ல போறதுக்கு பேரும் தவாஃப் தான், பைக்ல போறதுக்கு பேரும் தவாஃப் தான், தோழியில போறதுக்கு பேரும் தவாஃப் தான். ஆனா இந்த தவாஃப் எல்லாம் காபாவை நடந்து தவாஃப் செய்யறதுக்கு ஈடாகுமா? யார் இதை விரும்ப மாட்டாங்க? யார் நான் நடந்துதான் பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என் கால் வலிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நான் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு தவாஃபை முடிக்க எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் காலால நடந்தேதான் தவாஃப் செய்ய போறேன் அப்படின்னு யார் செய்வா? யாருக்கு அல்லாஹ் மேல ரிலா இருக்கோ, யார் அல்லாஹ்வுடைய ரிலாவை விரும்புறாங்களோ அவங்க செய்வாங்க. ராபியத்துல் அதபியா அவங்கதான் கேக்குறாங்க, அமா தஸ்தஹி மினல்லாஹி தஸ்அலுஹு ரிலா அந்த அல்லாட்ட நீ வெக்கமில்லாம யாழ்லா உன்னுடைய பொருத்தத்தை கொடு பொருத்தத்தை கொடுன்னு கேக்குறியே, நீ அல்லாஹ் கொடுத்த கலாவை பொருந்துகிட்டியா? ராபியத்து நதவியா தான் கேக்குறாங்க, அல்லாஹ் கொடுத்தத நீ பொருந்திக்கிட்டியா? பொருந்திக்காம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அல்லாட்ட யாழ்லா ஓ பொருத்தத்தை கொடு பொருத்தத்தை கொடுன்னு கேக்குறியே, அந்த பொருத்தம் கிடைக்க முதல்ல நீ அல்லாஹனுடைய கலாவை பொருந்திக்கொள் பார்க்க. அதனாலதான் எதெல்லாம் அமைதிய குலைக்குமோ அதெல்லாம் பெரிய மோசமான பாவமாக சொல்கிறது. ஒண்ணு, அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க கூடாது, அபகரிச்சா அவனுடைய அமைதியை குலைக்கும். அது அமைதியை குலைத்தால் நம்ம ஏற்கனவே கடன் அதெல்லாம் பார்த்துட்டோம், அவன் சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. ஏன், என்ன காரணம், அடுத்தவனுடைய அமைதியை அவன் குறைக்கிறான். அடுத்தவனுடைய பொருளை திருடிட்டான், சாரிக்கு வசாரிக்கு ஃபக்தஹு ஐதீஹுமா, திருடின ஆணா இருந்தாலும் திருடின பெண்ணா இருந்தாலும் கைய வெட்டு என்கிற இந்த கடுமையான இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன், அது எவன் பறிகொடுத்தானோ அவனுடைய அமைதி கெட்டுக்கோச்சு. அவனுடைய அமைதிக்கு பங்கம் வருகிற போது மார்க்கம் அமைதியை கெடுப்பவனை மோசமான பாவம் செய்தவனாக சுட்டிக்காட்டு. ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான், போதை யூஸ் பண்றான், போதையினால அறிவுக்குண்டான அமைதி கெட்டு போகுது, அவன் மட்டும் கெட்டு போறதில்ல, இதனால பல வேலையும் அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், அசிங்க அசிங்கமா பேசுறான், பலருடைய மானத்துக்கும் பிரச்சனை வருது, அதனால மது மோசமானது. அதே போல அடுத்தவனுடைய மானத்தை வாங்குறது, அடுத்தவனை தேவையில்லாம திட்டுறது, அது அடுத்தவனை கொலை பண்ற, இப்படி நீங்க மார்க்கத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் அமைதியை குலைக்குமோ அதெல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அமைதியை குலைக்கும் அத்துணையையும் மார்க்கம் மோசமாக தடை செய்கிறது, மோசமானது, இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறது. அப்ப அமைதி நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு அவசியமானது,
அமைதி தேவையானது. எந்த அளவுக்கு தேவை என்றால், அமைதி இருந்தால் மட்டும்தான், சுக்கூன் இருந்தால் மட்டும்தான் அவனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க முடியும், இருக்கிற பொருளாதாரத்தை சந்தோஷமாக செலவு செய்ய முடியும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கா நகரத்தில் காபாவை நிர்மாணித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ், இந்த நகரத்தை நீ அம்னுள்ளதாக ஆக்குவாயாக, இந்த நகரத்தை நீ ரப்பிஜி அல் ஹாதா பலதன் ஆமினா, முதல்ல அம்னுள்ளதாக, நிம்மதி உள்ளதாக, அமைதி உள்ளதாக இந்த நகரத்தை ஆக்குவாயாக, அப்புறம் வர்சுக்காலகு மினத்தமராத்தி, பிறகு பொருளாதாரத்தை தருவாயாக. அமைதி இருந்து பொருளாதாரம் கிடைத்தால் அது பலனுள்ள பொருளாதாரம், அமைதி இன்மையினால் பொருளாதாரம் எவ்வளவு கிடைச்சாலும் அது பிரயோஜனமற்றது என்பதை இது உணர்த்தும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைதிக்கு உண்டான எல்லா வழிகளிலும் நமக்கு தந்தரும் புரிவானாக. அவனுடைய கலாவை பொருந்திக் கொள்கிற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை உட்படுத்துவானாக. இந்த புனிதமான நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய கலாவில் கஷ்டங்கள் பிரச்சனைகளை எழுதியிருந்தால் அவைகளை நன்மைகளாக சந்தோஷங்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மது வ அலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் முபாரக் வஸல்லிம் அலை. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃஃபிர் லனா வ தர்ஹம்னா லனக்குனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ஃபிர் லனா ஸுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வ அன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹும்ம தக்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ ஸுஜூதனா வ தஹஷ்ஷுஅனா வ தலர்ருஅனா வ தம்மின் தக்ஸீரி அமாலினா வ தஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அபரார். அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுல் துஹிப் ஃபுல்லாஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் வ இலைக்க யர்ஜிஉஸ்ஸலாம் ஃபஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வ அத்கில்னல் ஜன்னத தாரஸ்ஸலாம் வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சையிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். சுப்ஹானா ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூப் இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.